அன்பு உள்ளங்களுக்கு அநேக வணக்கங்கள். வாழைத்தண்டின் சிறப்பு உபயோகங்களை பற்றி இப்போது பார்ப்போம். நார்ச்சத்து மிகுந்த இது வயிற்றுப்புண்கள் மற்றும் அமிலத்தொல்லைகள் அதாவது அசிடிட்டிக்கு மாற்றுப் பொருளாக உதவுகிறது. வாழைப்பழம் போலவே தான் வாழைத்தண்டிலும் பொட்டாசியம், விட்டமின் B6 ஆகியவை உள்ளதால் இது நம் உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துகிறது. சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சையாக பேருதவி செய்யும் இயற்கை மருத்துவ உணவு இது. சிறுநீரக கற்களால் வலி உபாதையை அனுபவிப்பவர்கள் வாழைத்தண்டு சாற்றை குடித்து வந்தால் கற்கள் கரைந்து வெளியேற வாய்ப்புகள் உண்டு. மேலும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கப்படும். வாழைத்தண்டு கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வாழைத்தண்டு அடிக்கடி உபயோகித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைக்கப்படும். வயிற்றில் அதிக அமிலச்சுரப்பால் அடிக்கடி அவதியுறுவோர் அவ்வப்போது வாழைத்தண்டு சாறு குடித்து வந்தால் அமிலம் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் அதன் இயல்பு நிலையும் மீள உதவும். இதன் மூலம் நெஞ்சரிச்சல், வயிற்றில் ஏற்படும் எரிச்சல் ஆகியவை கட்டுப்படுத்தப்படும். சிறந்த டையூரிக் பண்புகள் கொண்ட வாழைத்தண்டு சாறு நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. நார்ச்சத்து அதிகம் கொண்டுள்ளதால் வாழைத்தண்டு குடல் இயக்கத்தை மேம்படுத்தி செரிமானம் சிறக்க உதவுகிறது. மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடுக்கிறது. வாழைத்தண்டு லெக்டின், இன்சுலின் என்ற என்சைம்களை ஊக்குவிக்கிறது. சிறு வயதிலிருந்தே வாழைத்தண்டு அதிகம் உண்டு வந்தால் நீரிழிவு நோயிலிருந்து தப்பலாம். வாழைத்தண்டில் சர்க்கரை இல்லை என்பதால் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அடிக்கடி உபயோகிக்கலாம். வாழைத்தண்டு தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு எடை கூடுதல் பிரச்சனையே வராது. இவ்வளவு நன்மை செய்தாலும் மிக மிக மலிந்த விலையில் கிடைக்கும் வாழைத்தண்டை இனி நாமும் அதிகம் உண்போமே. நன்றி, வணக்கம்.